சமீபத்தில் தமிழ் திரையுலகை மட்டுமின்றி தமிழக அரசியல் உலகையும் பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்தான் 800. இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் தமிழ் திரையுலகின் தவிர்க்க வேளா நாயகனான விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்திலிருந்து விலக வேண்டும் என்று தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழகத்தின் மிக முக்கியமான முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் போன்றோர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த வண்ணம் இருந்து வந்தனர். தற்போது இந்த விஷயத்தில் தன்னுடைய கருத்து என்ன என்று முத்தையா முரளிதரன் பொதுமக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் தெரிவிக்க விரும்புவதாக கூறி ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதுநாள் வரையில் என் வாழ்வில் பல சர்ச்சைகளை கடந்தே வந்திருக்கிறேன். அது விளையாட்டானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலும் சரி. தற்போது என் வாழ்க்கை வரலாற்று படமான 800 திரைப்படத்தை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் அதற்கான விளக்கங்களை கூற விரும்புகிறேன். என்னை பற்றிய திரைப்படம் எடுக்க எண்ணியதாக கூறி தயாரிப்பு நிறுவனம் என்னை அணுகிய போது முதலில் தயங்கினேன். பிறகு முத்தையா முரளிதரனாக நான் படைத்த சாதனைகள் என்னுடைய தனிப்பட்ட சாதனைகள் மட்டும் இல்லை என்பதாலும், இதற்கு பின்னால் என் பெற்றோர்கள், என்னை வழிநடத்திய ஆசிரியர், என் பயிற்சியாளர்கள், சக வீரர்கள் என்று பலராலும் உருவாக்கப்பட்டவன் நான் என்பதாலும், அதற்கு காரணமானவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று எண்ணியதுதான் இந்த திரைப்படத்தை உருவாக்க நான் சம்மதித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே போல என் 7 வயதில் என் தந்தை வெட்டப்பட்டார், என் சொந்தங்களில் பலர் பலியாகினர், வாழ்வாதாரத்தை இழந்து பல முறை நடுத்தெருவில் நின்றிருக்கிறோம். ஆதலால் போரால் நிகழும் இழப்பு, அதனால் ஏற்படும் வலி என்ன என்பது எனக்கு தெரியும். 30 வருடங்களுக்கு மேல் போர் சூழலில் இருந்த நாடு இலங்கை. அதன் மத்தியிலேதான் எங்கள் வாழ்க்கை பயணம் நடைபெற்றது. இந்த சூழலில் இருந்து எப்படி நான் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று சாதனை புரிந்தேன் என்பது பற்றியான படம்தான் இந்த 800 என்று அந்த 800 படத்தினுடைய கதை கருவையும் விளக்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த நிகழ்வு இப்போது பல காரணங்களுக்காக அரசியலாக்கி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் அதற்கு காரணம் நான் பேசிய சில கருத்துக்கள் தவறாக திருத்த சொல்லப்பட்டதால் வந்த விளைவுதான். உதாரணமாக, நான் 2009 ஆண்டுதான் என் வாழ்வில் மகிழ்ச்சியான நாள் என்று 2019 ஆண்டு கூறியதை, தமிழர்களை கொன்று குவித்த நாள்தான் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் என்று திருத்தி எழுதுகிறார்கள். ஒரு சராசரி குடிமகனாக யோசித்து பாருங்கள். போர் சூழலிலேயே இருந்த ஒரு நாட்டில் எங்கு எது நடக்கும் என்பது தெரியாது. என் பள்ளி காலத்தில் என்னோடு பள்ளியில் ஒன்றாக விளையாடிய மாணவன் மறுநாள் உயிரோடு இருக்க மாட்டான். வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பினால்தான் நிஜம். இப்படிப்பட்ட சூழலில் போர் முடிவுற்றது ஒரு சராசரி மனிதனாக பாதுகாப்பாக உணர்வது மட்டுமல்லாமல், போர் நிறைவடைந்ததால் கடந்த 10 வருடங்களாக 2 பக்கமும் உயிரிழப்புகள் ஏதும் இல்லாமல் இருப்பதை மனதில் வைத்தே 2009 ஆண்டு என் வாழ்வில் மகிழ்ச்சியான நாள் என்ற கருத்தை தெரிவித்தேன். ஒருபோதும் நான் அப்பாவி மக்களின் படுகொலைகளை ஆதரிக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் மாட்டேன் என்று கூறியுள்ளார். இது மட்டுமின்றி மேலும் அக்கடிதத்தில், என்னை பொறுத்தவரையில் சிங்களர்களாக இருந்தாலும், மலையக தமிழர்களாக இருந்தாலும், ஈழத் தமிழர்களாக இருந்தாலும், அனைவரையும் ஒன்றாகவே பார்க்கிறேன். ஒரு மலையக தமிழனான நான் என் மலையக மக்களுக்கு செய்த உதவிகளை காட்டினும் ஈழ மக்களுக்கு செய்த உதவிகளே அதிகம். செய்யும் நன்மைகளை சொல்லி காட்டுவதை என்றைக்கும் நான் விரும்புவதில்லை. ஆனால் இன்று அதை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஐநாவின் உணவு தூதராக இருந்தபோது 2002 ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கும் அந்த திட்டத்தை எடுத்துச் சென்றது முதல், பின் சுனாமி காலங்களில் பாதிக்கப்பட்ட ஈழ மக்களுக்கு நான் செய்த உதவிகளை அந்த மக்கள் அறிவர். போர் முடிவுற்ற பின்னர் கடந்த 10 வருடங்களாக என் தொண்டு நிறுவனமான ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் மூலம் ஈழ மக்களுக்கு செய்யும் உதவிகள் தான் அதிகம். ஈழத் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் என் தொண்டு நிறுவன கிளைகள் மூலம் குழந்தைகள் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், மருத்துவம் என்று பல வகைகளில் பல உதவிகள் செய்து வருகிறேன். மக்கள் நல்லிணக்கத்துக்கு வருடா வருடம் முரளி ஹார்மனி கப் என்ற பெயரில் கிரிக்கெட் போட்டிகள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நடத்தி வருகிறோம். இன்னும் இதுபோல் ஏராளமான விஷயங்கள் உள்ளது. நான் இலங்கை அணியில் இடம்பெற்று சாதனை படைத்த காரணத்தினாலேயே என் மீது ஒரு தவறான பார்வை இருந்து வருகிறது. நான் இந்தியாவில் பிறந்திருந்தால் நான் இந்திய அணியில் இடம்பெற முயற்சித்திருப்பேன். இலங்கை தமிழனாக பிறந்தது என் குற்றமா? இவை அனைத்தும் என் தவறா? இவை அனைத்தும் விடுத்து சிலர் அறியாமையாலும், சிலர் அரசியல் காரணத்திற்காகவும் என்னை தமிழ் இனத்திற்கு எதிரானவர் என்பது போல் சித்தரிப்பது வேதனை அளிக்கிறது. எவ்வளவு விளக்கம் அளித்தாலும் எதிர்ப்பாளர்கள் யாரையும் சமாதானப்படுத்த முடியாது. என்றாலும் என்னை பற்றி ஒரு பக்கம் தவறான செய்திகள் மட்டுமே பகிரப்பட்டு வரும் நிலையில் நடுநிலையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த விளக்கத்தை நான் அளிக்கிறேன் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் முத்தையா முரளிதரன். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முத்தையா முரளிதரன் இந்த கடிதம் எந்த வகையில் தமிழக அரசியல் சூழலில் மற்றும் தமிழக திரைப்பட சூழலில் அடுத்த கட்ட நகர்விற்கு உதவப் போகிறது என்பதை.